வணக்கம் ஜோதிட ரகசிய நேர்களுக்கு வணக்கம் இது வந்து நம்ம அடுத்தால் வந்து சித்தேக பரிகாரங்களை வந்து அடுத்து கந்திஷ்டியை பற்றி பார்க்க போகிறோம் கந்திஷ்டி வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு ஒளி ஒளிவட்டம் இருக்கும் அதாவது உங்கள் கண்ணுக்கு இப்போ ஒரு மேக்னெட் பூமியை சுற்றி ஒரு சூரியனை சுற்றி ஒரு மேக்னெட் ஃபீல்டு இருக்கிறது அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது நம்மளாக ஒரு அசியம் அந்த ஃபீல்டு அந்த மேக்னெட்டு காந்தப்புல தன்மையால் தான் அந்த பூமியெல்லாம் சுற்றுது அதே மாதிரி நம்ம உடம்புல சுற்றி ஒரு கா தன்மை தான் ஒளிவட்டமாக நமக்கு தோற்றம் பெறுது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க அந்த ஒளிவட்டம் வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும் ஒரு இடத்துல போகும்போது மற்றவங்க வந்து ஆய்வ ரொம்ப அழகாக இருக்காளே ரொம்ப இதாக இருக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த ஒளிவட்டத்தில் வந்து சின்ன சின்ன கிராக் வரும் ரொம்ப நிறைய கண்கள் விழும்போது அந்த ஒளிவட்டம் வந்து பிளாக் மார்க் வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பிளாக் மார்க் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளுடைய ஹெல்த் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகும் ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படும் அந்த பாதிக்கப்படுறதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு முதல்ல அந்த ஒளிவட்டத்தை நம்ம எப்போவுமே எப்போது மாதிரி நம்ம பாதுகாக்கிற அந்த ஒளிவட்டத்தை வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணும் அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் முதல்ல வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்தோடன இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஒளியை வந்து நம்ம நம்ம உடம்பு சுற்றி அந்த காந்த குழ தன்மை உடைய சக்தி வந்து இழந்துருக்கும் அதை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு நம்ம முதல்ல அந்த கெத் கெட்ட சக்தியை ஈர்க்கும் தன்மை வந்து நம்மளுடைய உப்பு கல் உப்புக்கு ஒன்று இருக்குது அந்த கல் உப்பை வந்து கையில் எடுத்துக்கிட்டு இடது கையால் எடுத்து நல்ல உடம்புல எல்லாம் சுற்றி எடுத்துகிட்டு அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுங்க டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஸ் அவுட் பண்ணுங்கள் இல்லாட்டி சாக்கடையில் போட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா அந்த அங்கே நம்மளுக்கு ஓரளவு இதாகிடுவோம் வெ வெளியே வந்துடும் அந்த கந்திஸ்டில வந்து கொஞ்சம் வெளியேற வர மாதிரி தெரியும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா ஒரு அமாவாசை பௌர்ணமி அமாவாசை சமயத்துல என்ன பண்ணுனீங்கன்னா அஹ் பூசணிக்க உடைப்பாங்க அதுவும் என்னன்னா நம்மளுக்கு வந்து அந்த அமாவாசை இருட்டுல வந்து அமாவாசை வந்து சிவசக்தி சங்கமம்ங்கிறது ஒரு சிவனும் சக்தியை சங்கமிக்கும் போது நம்மளுக்கு எந்த ஒரு விஷயங்களும் நம்மளை வந்து ஈஸியாக எளிதில் தாக்கிடும் ஒரு கெட்ட விஷயங்கள் ஏன்னா சிவசக்தி சங்கமம் வந்து அவங்களுக்குள்ள நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகாது உலகம் அதனால் அந்த சமயத்தில் நம்மளுக்கு எளிதில் நம்மளை வந்து மற்ற இதை வந்து நம்ம எளிதில் தாக்கிறோம் அம்மா அப்பா வந்து நம்ம கூட இல்லைன்னா நமக்கு எவ்வளோ ஈஸியாக நம்மக்கிட்ட கெட்டதுகள் நெருங்குமோ அதே மாதிரி சிவசக்தி சங்கமத்தில் வந்து நம்மக்கிட்ட ஈஸியாக மற்ற கெடு கெடு இது வந்து வந்துடும் அதுக்காக என்ன பண்ணுவோம்னா நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த சமயத்தில் முன்னோர்கள் வழிபாடு ஏற்படுத்த அந்த சமயத்தில் நம்ம திருஷ்டியும் கழிச்சுக்கணும் ஏன்னா அந்த சமயத்தில் திருஷ்டி கழிக்கிறதுனா ஒரு பூசணிக்காய் எடுத்துக்கோங்க அந்த ஃபுல்லாக மஞ்சள் தடையை வச்சுக்கோங்க முதல்ல காலையிலே அந்த ஒரு தண்ணியில் வந்து மஞ்சள் நீரை கலக்கி வச்சுக்கோங்க கலக்கி வச்சுட்டு நம்ம என்னைக்கு அந்த உச்சி பொழுதில் பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த திஷ்டி கழிக்கிறது நமக்கு மிகவும் நல்லா இருக்கும் அந்த சமயத்தில் அந்த தண்ணியை வந்து அந்த நம்ம முத்தத்தில் முதல்ல தெளித்து விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து யாருக்கு திருஷ்டி கழிக்க போகிறோமோ வெளியாட்களுக்குன்னா அவங்களுக்கு அதுக்குள்ளே ரூபாயை கொடுத்துருங்க ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த திருஷ்டி கழிக்கும் போது அது அமாவாசை கழிக்கும் போது அந்த வெளியாட்கள் கழிக்கும் போது கையில் வந்து ஏதாச்சும் ஒரு கருப்பு கட்டிக்கோங்க அந்த கருப்பு கட்டுனா உங்களுக்கு வந்து அந்த தாக்கம் வந்து திருஷ்டி கழிக்கிறவங்களுக்கு அந்த தாக்கம் இருக்காது அதனால் அந்த கருப்பு கயிறு ஒன்று கையில் கட்டிக்கோங்க திருஷ்டி கழிக்கிறவங்க அவங்களுக்கு வேண்டிய பணங்கள் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து அவங்க தப்பிக்க முடியும் உங்க கருமாவை வந்து சும்மா சமைக்க யாரும் சமக்கிறதுக்கு வரக்கூடாது அதனால அவங்களுக்கு பணமா கொடுத்துருங்க கையில அதே மாதிரி அந்த பூசணிக்காய் வந்து மஞ்சள் தடவி சின்ன ஹோல்ஸ் போட்டு அதில் ஒரு ரூபா காயின் அது ஐம்பது ரூபா ஐம்பது பிசா காயின் அந்த மாதிரி காயினை உள்ளுக்கு போட்டு அதை அடைச்சிட்டு உங்களை சுற்ற சொல்லுங்கள் இடப்புறமாகவும் வலப்புறமாகவும் மாற்றி மாற்றி சுட்டிட்டு அதை ஃபுல்லாகவே உடச்சிருங்க சென்டரில் உடைச்சிட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு பீசஸ் எடுத்து எந்த பக்கம் மூளையிலும் இப்போ காம்பவுண்ட் சவர் நாலு மூளையிலும் காம்பவுண்ட் சவரில் வச்சுருங்க ஏன்னா அது வந்து ஒரு பழியிடுதல் மாதிரி ரத்த பழிடுதல் மாதிரி அதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம அதுக்குள்ளே போடும்போது காயின் குங்குமம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அதுக்குள்ளே என்னெல்லாம் போடணும் மஞ்சள் அதெல்லாம் போட்டு தான் நீங்கள் உடைப்பீங்க அது உடைச்சிட்டு அந்த பீசஸ் எடுத்து நாலு மூளையிலும் வீட்டின் நாலு மூளையிலும் அதாவது காம்பவுண்டு சபர் இருந்தால் நாலு மூளை காம்பௌண்டு சபர் இல்லைன்னா வெளியில் ரெண்டு மூளையிலையும் வைங்க வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கந்திஸ்டியிலேருந்து அது வந்து விளக்கம் கொடுக்கும் இதே அடுத்தள தேங்காயை வச்சு நமக்கு அந்திச்சு கழிக்கிறதும் இருக்கு தேங்காய்க்கு இதே தான் உப் இந்த நல்ல மஞ்சள் தடவிக்கோங்க தேங்காயை தேங்காயை தடவிட்டு அதில் சூடம் ஏற்றிக்கோங்க சூடங்குற கற்பூரம் கற்பூரத்தை ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு தேங்காய்க்கு வந்து நீங்கள் வந்து காப்பு கட்டணும் அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா பூசணிக்காய் இருந்ததால் ரொம்ப இழுக்கும் தன்மை உண்டு அது அம்மாவாசையர் செய்கிறதெல்லாம் ரொம்ப தீயசக்தியை ஈர்க்கும் தன்மை உண்டு அதனால நம்ம காப்பு கட்டுற சொல்கிறது தேங்காய்க்கு அந்த மாதிரி செய்ய தேவையில்லை நம்ம அதை வந்து சுற்றி வடப்பக்கமும் பக்கமும் இடப்பக்கமும் சுற்றி நச் மு முச்சந்திலேயோ இல்லாட்டி வீட்டில் முன்னாடியோ நல்லா சிதறத்தங்க உடைச்சிருங்க இது கடைகளுக்கும் செய்யலாம் இந்த உடைக்கும் போது அந்த சிதறம் தேங்காயை வந்து வீட்டு உரிமையாளர்களோ இல்லை கடை உரிமை உரிமையாளர்களோ அதை எடுத்து சாப்பிடக்கூடாது ஓகேங்களா உப்பு க தேங்காய் பூசணிக்காய் அடுத்தால லெமன் எடுத்துக்கோங்க லெமன் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள் வெள்ளிக்கிழமை லெமனை என்ன பண்ணினீங்கன்னா அதை ரெண்டாக நறுக்கி ரெண்டு பக்கம் குங்குமம் தடவி வீட்டின் வாசப்படியிலையோ அல்லது வீட்டுக்கு வெளியில் கேட்டு பக்கத்துலேயோ நீங்கள் வச்சுருங்க இதே இது உங்களோட அலுவலகமோ இல்லாட்டா நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துலையோ அதை வைக்க வை வச்சுருங்க இன்னொன்று என்ன பண்ணலாம் அந்த லெமனில் வந்து மஞ்சளை தடவி அதுலேயும் கற்பூரத்தை கொளுத்தி சுற்றிட்டு அதை வந்து பிச்சு வெளியில் போய் பிச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் இது வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய ஒரு கந்துஷ்டி பரிகாரமாக இருக்கும் அப்புறமா வந்து லெமன் சொல்லியாச்சு க இது சொல்லிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா உப்பு வத்தல் கடுகு அந்த மாதிரி போட்டு சுற்றுவாங்க இது வந்து நான் சனிக்கிழமை பண்ணுவாங்க இது வந்து சனிக்கிழமை பண்ணிங்கன்னால் இந்த திருஷ்டி அலங்கும் வெளியே போகும் இதை வந்து உங்கள் உடலில் ஃபுல்லாக சுற்றி எடுத்துட்டு நெருப்பில் வச்சு எரிக்கணும் நெருப்பில் வச்சு எரிக்கும் போது அந்த மிளகாவுடைய கமறுதல் வந்து உங்கள் முகத்தில் வந்து வரவே வராது கடுகு போடாதீங்க சாரி உப்பும் மிளகும் போட்டுட்டு ஒரு வேப்பில கூட எடுத்துக்கலாம் அதை எடுத்துகிட்டு உங்களை சுற்றி அதை சுற்றி போட்டுட்டு அது வந்து ஒரு மிளகா வத்தல் எத்தனை வத்தல் ஒன்று பதினோரு வத்தலாக போடலாம் ஏழு ஒற்றைப்படையாக எடுத்து போடுங்க போட்டுட்டு அதை சுற்றிட்டு தீ நெருப்பில் எறிங்க நெருப்பில் எழுத்துட்டு அதோடைய வத்தலுடைய வாடையே வெளியே வராது உங்களுக்கு திஷ்டி இருந்துச்சுன்னா அந்த வத்தல் வாட வராது அதுலேயே உங்களுடைய திஷ்டி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இந்த அஞ்சு முறையுமே ஒவ்வொரு முறையும் வெள்ளிக்கிழமை இந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பின்பற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா கந்திஸ்டிகளை வந்து எழுதி வெளி விடுபடலாம் ஏதாச்சும் ஒன்னாச்சு ஃபாலோ பண்ண பாருங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆக்சுவலாக எல்லாருமே கற்பூரத்தை எடுத்து ஒரு பத்து மணிக்கு மேலே சூட சுற்றிட்டு அந்த எல்லாருக்கும் சுற்றிட்டு நம்மளுடைய வாசப்படியில் வச்சு எரிப்போம் அதில் தண்ணி ஊற்றி திரும்ப விளம்பி விட்டுருவோம் அந்த மாதிரி திஷ்டிகளை வந்து நம்ம போக்குறதுக்கு முதல்ல கற்றுக்குறோங்க இது நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு அடிக்கடி ஃபாலோ பண்ணாங்க கந்துஷ்டிக்குள்ளதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து திஷ்டியை வந்து கழிக்கிறதுக்கு கற்றுக்கோங்க அடுத்த இது வந்து உங்களுக்கு வந்து அடுத்த பதிவு வந்து இன்னும் வர்ற இதில் சொல்கிறேன் என்னுடைய மாத இதழ் வந்து ஜோதிடமும் ஆன்மீகமும் வாங்கி எல்லோரும் எல்லா விஷயங்களும் கற்றுக்கோங்க நன்றி வணக்கம்